ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பாயசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இருக்கிறதுல ரொம்ப சிம்பிளான பாயசங்க, ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி ஜவரிசி பாயசம் பண்ணலாங்க. வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி அரை கப் அளவுக்கு ஜவரிசி சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் தான் செய்கிறேன். கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அடி பிடிக்காது. குக்கர் இருந்தால் அதே எடுத்துக்கோங்க, நான் இன்றைக்கி அதில் தான் செய்கிறேன். வாஷ் பண்ணி எடுத்த பின்னாடி இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த ஜவ்வரிசி வெந்து வர்ற அளவுக்கு தண்ணி வேணும். ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இது வந்து அடுப்பு பற்ற வச்சு விட்ருங்க, இது வந்து வேகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7 முந்திரி எடுத்திருக்கேங்க, 10 போல் பாதாம் எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை தோல் வந்து உரித்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது சைடில் இருக்கட்டும். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஜவரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. ஜவரிசி நல்லா வெந்த பின்னாடி நம்ம அரைச்சி எடுத்து வச்ச முந்திரி பாதாம் பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நான் மிக்சி ஜாரை வந்து வாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் ஜவரிசிக்கு 1/2 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து சரியாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இனிப்பு சாப்பிட பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்ட பின்னாடி இதில் வந்து பால் சேர்த்துக்கலாங்க. பாலும் பார்த்தீங்கன்னா 1/2 கப்லேருந்து 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பின்னாடி நான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஏலக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கிறேங்க. உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருந்ததுன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பால் வந்து காய்ச்சின பாலாக வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை இந்த மாதிரி பொங்கி வரும்போது சிம்மில் வச்சுருங்க. அடுத்து வந்து நம்ம நெய்யில் வந்து முந்திரி பருப்பு வந்து வறுத்து சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 போல் திராட்சை எடுத்திருக்கேங்க, 10 போல் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா பாருங்க, அழகாக இந்த மாதிரி உப்பி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து கலர் இந்த மாதிரி மாறும்போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா கரிஞ்சு போயிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடாக நெய் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இதை நம்ம பாயசத்தில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், அப்புறம் வந்து நம்மளோட பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நெய் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா இதில் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் கூட இதில் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யே வந்து போதுமானது, அதனால இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலே கொதிக்க வைக்கக்கூடாது, அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஜவரிசி பாயசம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. ஏதாவது ஒரு அவசர டைப்லேயோ சரி, இல்லைனா நமக்கு வந்து சட்டுன்னு பாயசம் சாப்பிட்ற மாதிரி ஆசையாக இருக்குன்னா கூட உடனே வந்து செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க இது. உங்களுக்கு பாதாம் முந்திரி ரெண்டையும் 2 மணி நேரமும் ஊற வைக்கல அப்படின்னா சுடுதண்ணியில ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கனாலே நல்லா ஊறிடும். இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.